ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக இருங்க. ஆடி மாதம் முழுவதுமாக அம்மனை வந்து அமோகமாக சாமி கும்பிட்டு அவங்கள அழகாக வந்து ஆராதித்தோம். அடுத்து இப்போ ஆவணி மாதமுமே முதல்ல வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தியையும் வெகு விமரிசையாக எல்லோரும் கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மன நிறைவாக நான் சாமி கும்பிட்டேன். வீட்டில் வந்து நான் எதுவுமே பலகாரம்னு செய்யலப்பா, ஆனால் அடுத்த வருஷம்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாம் கைப்படவே வந்து இந்த மாதிரியான பண்டங்கள்லாம் செஞ்சு சாமி கும்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த தடவை வந்து நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் தான் வந்து வாங்கினோம். அர்ச்சனா ஸ்வீட்டில் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்து அழகாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பேக் பண்ணி மேக்ஸிமம் எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. மினிமமாக எப்பயுமே நான் சாமி கும்பிட்றப்ப ஏதோ வகையில் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு சாமி கும்பிட்டதை பார்த்து நீ பாதி சாமியாராகவே போயிட்ட அப்படிங்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து நாம் வந்து அவங்களா வளர்றதில்ல, நம்மளை பார்த்து தான் வளர்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போல்லாம் பசங்க பெரியவங்களை ஆக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உத்து கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆன்மீகம் தொடர்பாக அந்த குழந்தைகளை வந்து வழிநடத்தி செல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது நம்மளோட கடமையும் நான் நினைக்கிறேன். எப்பயும் நான் சொல்கிறது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தாமல் அவங்களா உள்ள வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாமியை வந்து ஏற்றுக்கிற மாதிரியான நம்மளுடைய நடவடிக்கை அமையணும். முன்னெல்லாம் வந்து ராஜா தான் எனக்கு வந்து 100% வந்து ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு வந்து வலது கைன்னு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த முறை மிதுன் வந்து தானாகவே முன் வந்து நிறைய பூஜை வேலைகளுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணான். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுத்ததே அவன் தான். அவன் செய்கிறப்ப எனக்கே ஒரு புதுசாக ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா அவன் சாமிக்கிட்ட வரவே மாட்டான். கடைசியாக வந்து அந்த தீபாராதனை காட்டுறப்ப கூட வாடா வாடான்னு சொல்லி அவ்வளோ வந்து கூப்பிடணும், வந்து அப்படியே விறப்பாக நின்றுட்டு விபூதி குங்குமம் மட்டும் வாங்கிட்டு போயிடுவான். இந்த தடவை எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. பாதம் போடுறப்பே ஆகட்டும், பூஜை வேலை நடக்கிறப்பே ஆகட்டும், இந்த தடவை நிறைய நேரம் மிதுன் என் கூட இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் இப்போ வந்து சுவாமியோட திருவுருவ படம் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். 2.5 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ வந்து மங்களன் மங்களுக்கு போனப்போ என் ஃப்ரெண்ட் ராதியா கூட வந்தாங்க. எனக்கு வந்து குட்டி கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது அவங்க கூட தான் போய் வாங்கினது. பூஜை அறையிலேயே இருந்தது. நம்ம எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரியாகப்பட்ட நாட்களில் விரத நாட்களில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ராதிகா தான் சொன்னாங்க, இது வந்து குழந்தை வரம் வேணும்னு சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தை கிருஷ்ணனையே நீ வந்து சாமி ரூம்குள்ளே வச்சு அடைக்கிற, அவங்கள எடுத்து நல்லா ஹாலில் வந்து மாட்டு, போகிறப்ப வர்றப்ப நீ அவங்கள பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விளக்கு காலங்கள்லேயோ சில சமயம் வந்துட்டு ஐயரவா நான்வெஜ் சமைக்கணும் போகிறோம் அப்படிங்கிற நாட்கள்லேயோ நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும், அப்பா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து போகிறங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து குழந்தையாக பாவிச்சு ஒரு பெரிய ஒரு குழந்தை கிருஷ்ணன் ஃபோட்டோ எடுத்து ஹாலில் மாட்டுங்க. எப்படி சொல்கிறது, நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நான் அவர்கிட்ட நான் அவ்வளோ பேசியிருக்கேன். அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிருஷ்ணர் வந்துட்டு கார்மேக வண்ண கண்ணனாக இருப்பாங்க, பலராமன். எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலையோ என்னமோ தெரியல, ராஜா கலராக இருப்பான், மிதுன் வந்துட்டு கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பான். அப்புறம் மிதுன் வந்து இந்த தடவை கேட்டான், அப்போ நீங்கள் அவனை மட்டும் சிகப்பாக பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். எப்படி இருந்தாலுமே நீ தாண்டா எனக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உருவத்தில் எப்பயுமே வந்து மிதுன் தான் ரொம்ப கலையாக இருப்பான்னு எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டுமே என் கண்ணு தான். அதனால என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை வரம் வேண்டவங்க கண்டிப்பாக அவங்க வரவேற்பறையில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல நல்ல அழகான குழந்தை கிருஷ்ணன் ஃபோட்டோவை வந்து அமைச்சுக்கோங்க. நிச்சயமாக அந்த பரம்பொருள் நமக்கு நல்ல பாதையை காட்டுவாங்க. இது என்ன திடீர்னு வேறு பூஜை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இது வரலட்சுமி விரதத்தப்ப எடுத்த ஒரு வீடியோ. நானும் வந்து போஸ்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னால் முடியவே இல்லை. அன்னைக்கிங்க நிறைய வீடியோக்காக வந்து நிறைய நேரம் எடுக்கிற மாதிரியும் டைம் ரொம்ப ஆகிற மாதிரியும் இருந்தது. அதனால் எல்லா வேலையும் முடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். உங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் இல்லைங்களா? சமைச்சது அதனால தான் சமைச்சதை காமிச்சேன். இப்போ வந்து சாமிக்கு வந்துட்டு அழகாக ஒரே ஒரு பாலாபிஷேகம் மட்டும் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் பண்ணலாமா என்னான்னு எனக்கு ரொம்ப ஐயரவாக இருந்தது. 1 வருஷம் தட்டினா அப்புறம் தட்டிகிட்டே போகும் அப்படிங்கிறதுனால சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மாமாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு இதை அந்த பூஜை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணேன். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா குட்டி குழந்தையிலேருந்தே ஒரு சில ஆன்மீக கதைகள், அதாவது உண்மை கதைகளை வந்து நம்ம சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நெறிப்படுத்தப்படும்னு நான் நினைக்கிறேன். கெட்ட வழியில் போகாமல் நல்ல சிந்தனையோடு வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த விஷயத்தை இப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நான் திடீர்னு லலிதாம்பிகை அம்மாவுடைய ஃபோட்டோவை நான் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சமீபமாக உற்று நோக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. சரி, இந்த சாமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் அவ்வளோ அற்புதமான தகவல்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
இருக்காங்க. என்கிட்ட வந்து ஸ்ரீசக்கர எந்திரம் இருக்கு. ஏன் வந்து அந்த எந்திரம் எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, திருவக்கரை கோயிலில் வந்து வலுக்கட்டாயமாக வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூமில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். வேணான்னு சொன்னேன், ஏன் வேணான்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஸ்ரீ அதாவது அஷ்டலட்சுமி எந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ தான் எனக்கு தெரியுது, அது வந்து ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீசக்கர நாயகி தான் லலிதாம்பிகை. அவங்களுடைய படைத்தளபதி தான் வந்து நம்ம வராகி அம்மன். அவங்க தோன்றின வரலாறு, அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ மெய்சிலிருப்பாக இருந்தது. பக்கத்தில் ராஜா உட்காந்துருந்தான். ராஜா கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ராஜா அவங்கவுங்க சாமியை வளர்க்குறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க, நம்ம வந்து என்னென்னமோ பண்ண வேண்டாம், நம்மளோட சந்ததிகளுக்கு, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ உன்னுடைய சந்ததிகளுக்கு சின்ன சின்ன கதைகளாக நம்மளுடைய சாமியை பற்றிய திருவிளையாடற் புராணம் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து குழந்தையிலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க நல்ல விதமாக வளருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏதோ ஒரு புரிதல் அவங்ககிட்ட தோன்றி அவன் தலையை ஆட்டினான்னு எனக்கு தோணுச்சு. இதை சொல்லி கொடுக்க சரியான பருவம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும் இல்லைங்களா, பேச ஆரம்பிக்கிறப்ப நாம் இந்த கதையெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். போன கையில் கொடுத்துட்டு அந்த ஷார்ட்ஸை நவுத்த நீங்கள் வந்து பழக்கி விட்டுட்டீங்க அப்படின்னாவே இதெல்லாம் தலைக்குள்ளே ஏறுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சமீப காலமாக நிறைய குழந்தைகளை பார்த்துட்ருக்கேன். அப்படியே இருந்தாலுமே அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்கள் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்க்க சொல்லலாம். ஆனால் ஒரு வயசு குழந்தைக்கு அது புரிய வாய்ப்பில்லை அப்படின்னாலுமே ஃபோனை கொடுக்காம நம்ம இந்த மாதிரியான சுவாமியுடைய கதைகள் வந்து சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும். இப்போலாம் குழந்தைகள் பேச்சே வந்து சீக்கிரமாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ஃபோன் தான் நான் நினைக்கிறேன். என்ன இளையராணி எப்போ பார்த்தாலும் குட் கேர்ள் மாதிரியே பேசுகிறீங்க, நீ அவ்வளோ குட்டான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. குறையே இல்லாத மனதோ குறையே இல்லாத மனிதர்களோ கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியாக சில விஷயங்கள் வந்து குறையாக நடந்துடக்கூடாது நம்ம சந்ததிகளுக்கு, நம்ம வளர்ப்பில் வந்து எந்த குறையுமே வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயம் சொல்கிறேன். என்னடா வளவலன்னு போட்டு அட்வைஸாக போட்டு அறுக்கிறேன், யூடியூப்னு தொடங்கினாலே எதையாவது அட்வைஸ் பண்ணிடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய சிஸ்டர்ஸ் ஒரு சில குறிப்பிட்ட பேர் என் கூட வந்து தொடர்பில் இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன் மூலமாக நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக பேசப்படுற விஷயங்கள் தான், அதை தாண்டி வேறு வேறு சகோதரிகளுக்கு சென்றடையும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை அவங்க எடுத்துக்குவாங்க. வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வரலட்சுமி நோம்பப்ப என்னுடைய வந்து படையல். வரலட்சுமி நோம்பப்ப நம்மக்கிட்ட இருக்க நகைகளை போடணும். விநாயகர் சதுர்த்தி அப்பயுமே எங்கிட்ட இருக்கிற நகையை போடுவேன். அடுத்த வருஷம் ஒரு குண்டுமணி அளவாவது நம்ம தங்கம் வாங்குவோன்னு என்னுடைய நம்பிக்கை. சுத்தமாக இதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விகிதத்தில் தங்கம் வாங்கினா தான் வளர்ச்சின்னு கிடையாது. நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு 1000 ரூபாய் சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆனாலுமே அது ஒரு வளர்ச்சி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு பூஜையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே மகாலட்சுமி கடாட்சத்தோட எல்லா செல்வங்களுமே பெற்று நம் ரொம்ப நிறைந்த வாழ்க்கை வாழணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எப்பயும் போல எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த பூஜையை வந்து செஞ்சுருக்கேன், என் சக்திக்கு தகுந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஏதாவது வந்து குறை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா, நான் வந்து மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.